ஆர்கேபேட்டை வட்டாரத்தில் கூட்டு பணியம் திட்டத்தின் கீழ் பெத்தராமபுரம் அம்மநேரி உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு அரசாங்க மானியம் ரூபாய் 5 லட்சம் ஒரு குழுவுக்கு வீதம் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் 2 குழுக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த குழுக்களுக்கு ஒரு டிராக்டரின் விலை ரூபாய் 6,46,46 ரூபாய். இதன் மீதமுள்ள தொகையை உழவர் உற்பத்தியாளர் குழு உறுப்பினர்களுக்கு இயந்திரம் வாங்க செலுத்தியுள்ளனர். இதன் மூலம் விவசாயிகள் வருமானம் மும்மடங்காக பெருக அரசு வழிவகை செய்துள்ளது. இந்த விழாவில் அரசு வேளாண்மை உதவி இயக்குனர் திரு முகமது ரஃபீக் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் PM நரசிம்மன் கலந்து கொண்டு உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு புதிய டிராக்டர் வழங்கினார். மேலும் விவசாயிகள் வேளாண்மை துறையின் மூலம் கூறும் தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து விவசாயிகளின் வருமானத்தை மும்மடங்காக மாற்றி தமிழகத்தில் மற்றொரு வேளாண் புரட்சி உருவாக்க வழிவகுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த விழாவில் துணை வேளாண்மை அலுவலர்கள் மற்றும் வேளாண்மை உதவி அலுவலர்கள், தோட்டக்கலை உதவி அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி இறுதியில் வேளாண்மை உதவி அலுவலர் காந்திமதி நன்றியுரை கூறினார். எந்த ஆட்சி காலத்திலேயும் பயிர் செய்ய முடியல, அவர்களுக்கு உதவி விவசாயிகளுக்கு இல்லை. ஆனால் அம்மாவுடைய அரசு தான் முதன் முதலில் விவசாயம் பொய்த்தாலும் பயிர்கள் கருகினாலும் கூட அவர்களுக்கு நஷ்டீடு வழங்க வேண்டும். திட்டங்களை எல்லாம் நீங்கள் எண்ணிப்பாளர் சேர்த்து சேர்ந்து இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை, அரிய திட்டங்களை எல்லாம் உங்களுக்காக நிறைவேற்றி வருகிறது. நான் சொல்கிற மாதிரி அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நபர்களுக்காக பல்வேறு மணிகளுக்கு பல்வேறு எனவே இன்றைக்கு விவசாயத்தை பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலேயே இருக்கிற பெல் பட்டனை டங் பண்ணுங்க. எங்களோட அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.